ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 20 மௌனராகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சொர்ணம் வந்து வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ கார்த்திக்கும் மல்லிகாவும் எங்கேயோ கிளம்புறாங்க. அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி ஜாகிங் போகிறாங்க அப்படின்னோடனே சொர்ணம் வந்து மல்லிகாகிட்ட கேட்குறாங்க, நீயுமா ஓட போகிற அப்படின்னோடனே மல்லிகா சொல்கிறாங்க இல்லைன்னொடனே, ஓ புருஷனை வழி அனுப்பிவிட வந்தியோ அப்படின்னு. இப்போ காதமரி வந்து இது எல்லாத்தையுமே அந்த கேட்டில் நின்று எட்டி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் பண்ணோடனே மல்லிகா உள்ளே போயிடறாங்க. பாட்டி வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சொர்ணம் கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ சொர்ணத்துக்கு கேட்டில் யாரோ நிற்கிற மாதிரி டவுட்டாகவே இருக்குது. அப்போ உடனே போய் பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த காதமரி யாரையும் அனுப்பி வச்சிருக்காப்பல, இருங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெடுத்துட்டு வெளியில் போய் கேட்டை திறந்துட்டு அடிக்க போகிறாங்க. அங்கே காதமரியை பார்த்தோன்னே, நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன்னொன்னே, இல்லை என் திங்ஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஆள் வச்சு கொடுத்து விட்றேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே வீட்டில் வந்து ருக்மணி காதமரியை காணும் தேடிட்டு இருக்கும்போதே காதமரி அங்கே வந்தோடனே எங்கே போனா அப்படின்னு கேட்டுட்டு காதம்பரியோட அப்பா வந்து செம டென்ஷன் ஆயிடுறாரு. ஒன்று தான் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு அங்கே போயிட்டே இருக்கிற, அப்போ விட நான் பேசாமல் நான் கிளம்புறேன், நான் இங்கே இருந்தால் நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறல்லன்னொடனே காதம்பரி இல்லை டேடி நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மொத்தம் கரெக்டாக ஸ்ருதி அங்கே உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு நேரமே சரியில்லை போல், இந்த மாதிரி தருண் இப்போ அவங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டாரு, என்ன தான் பண்ணுறதுனே தெரியலன்னொடனே அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, விடுமா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி எதனாச்சும் செய்யலாம், நீ கவலைப்படாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ஸ்ருதிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கார்த்திகை போய் அடிக்கடி பார்த்துட்டுரு, இப்போ இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் மனோகர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வீட்டோட எல்லா பொறுப்பையும் சக்திக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. இனி எல்லாமே அவள் தான் பார்த்துக்குவா அந்த வீட்டில்னு சொல்லிட்டு எல்லா சாவி எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாரு. ஸ்ருதி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. தருண் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு வருண் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ வருண் வந்து மனோகர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா இப்போ நமக்கு எதனாச்சும் காசு வேணும்னா இவக்கிட்ட தான் கேட்கணுமானோடனே ஆமானோடனே சக்தி கேட்குறாங்க, ஏமாமா இப்படியெல்லாம் அப்படின்னோடனே வருண் வந்து அப்படியே கையெல்லாம் கட்டி நின்றுட்டு இந்த மாதிரி காருக்கு பெட்ரோல் போடணும், கொஞ்சம் காசு தரீங்களா வேணும்னோடனே சக்தி என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னொடனே அதே மாதிரி மனோகரும் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் காசு தெரியாமா அப்படின்னோடனே சக்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி விடுமா போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சக்தி வருண் அப்புறமா ஸ்ருதி 3 பேருமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சொர்ணம் வராங்க. இப்போ சொர்ணம் வந்து ஸ்ருதி நல்லா வெறுப்பேற்றுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், சும்மா கார்த்திக் சார் கூட உட்காந்து சோஃபாவில் பேசுகிறா, கிச்சனில் பேசுகிறா, என்ன தான் பேசுகிறானே தெரியல சொல்லிட்டு ஸ்ருதி நல்லா வெறுப்பேற்றி விடுறாங்க. அப்புறமா ஸ்ருதி கிட்டே, அம்மா உங்கள் வீட்டில் எல்லோரும் கடப்பாறை முழுகின மாதிரியே இருக்கிறீங்களே, எதுவும் வியாதியே என்ன, டாக்டரை போய் பாருங்கன்னு ஸ்ருதி கோவத்தில் சாப்பாடு தட்டோடி போயிடுறா. இப்போ சக்தி வந்து சொர்ணத்தை திட்டுறாங்க. உடனே சொர்ணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு என்ன திட்டுறா, அவள் தட்டோடி தானே போனான், சும்மாவா போனா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாலியாக பேசிவிங்களாம் சிரிச்சிட்ருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.